ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசஸ் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான இரண்டாவது T20 மேட்ச் தற்போது இங்கிலாந்தில் நடந்துகிட்ருக்கு. இந்த மேட்ச்சில் டாஸ் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி பந்து வச்சு தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணியில் 4 மாற்றங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் உள்ளே வந்தாங்க. இவங்க ரெண்டு பேருடைய தொடக்கம் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேருமே பவர் பிளேயில் ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கில் அடித்து ரொம்பவே அதிரடியாக கொண்டு போனாலும், 5th ஓவரில் 5th பாலில் 49 ரன் இந்திய அணி இருக்கும்போது முதல் விக்கெட்டாக ரோஹித் அவுட் ஆயிட்டாங்க. ரோஹித் 20 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருக்கும் போது ரிச்சஸ் கிளாசன் போட்ட பாலில் ஜாஸ் பட்லர் சூப்பராக பாஞ்சு ஒரு கேட்ச் எடுத்திருப்பார். ஸோ ரிச்சர்ட் கேசன் இந்த மேட்ச்சில் டெபு ஆனார். முதல் விக்கெட்டே ரோஹித் சர்மா விக்கெட்டை எடுத்துட்டார். அடுத்ததாக வந்த கிங் கோலி 6th ஓவரில் முதல் பாலில் அடுத்த விக்கெட்டை அவுட் ஆகிட்டாங்க. விராட் கோலி 3 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது ரிச்சர்ட் கலெக்ஸ் போட்ட பாலில் மெலன்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு கிங் கோலி வெளில போயிட்டார். 3rd விக்கெட்டாக தொடக்க வீரராக வந்த ரிஷப் பண்ட் அதே ஓவரில் அடுத்த பாலில் அவுட் ஆகிட்டார். அவர் விக்கெட்டையும் ரிச்சர்ட் கலெக்ஷன் தான் எடுத்திருப்பார். ஸோ ரிஷப் பண்ட் இந்த மேட்சில் 15 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்கும் போது ஜாஸ் பட்லர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்த ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் கூட பாட்டர் ஜிமாமிச்சு மேட்சை சூப்பராக கொண்டு போனாலும், சூரியகுமார் யாதவ் 10th ஓவரில் 3rd பாலில் 89 ரன் இந்தியன் இருக்கும்போது 4th விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் 11 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருக்கும் போது கிரிஸ் ஜார்டன் போட்ட பாலில் சாம் கரண்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததாக வந்த ஹர்திக் பாண்டியா 10th ஓவரில் 4th பாலில் 89 ரன் இருக்கும்போது 5th விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. பாண்டியா 15 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது கிரிஸ் ஜார்டன் போட்ட பாலில் மெலட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததாக டிகே ஜடேஜா ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்சை சூப்பராக எடுத்துகிட்டு போனாலும், 15th ஓவரில் முதல் பாலில் டிகே ரன் அவுட் மூலம் அவுட் ஆயிருப்பார். 17 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது ஜாஸ் பட்லர் சூப்பராக டிகேவை ரன் அவுட் பண்ணி டாட்டா காட்டி வெளில அனுப்பிடுவார். அடுத்ததாக வந்த கஸ்தர் பட்டேல் ஒரு சூப்பரான அதிரடியான ஆட்டம் கொடுத்தாலும், 6 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது கிரிஸ் ஜார்டன் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, மோசஸ் குமார் 4 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிட்டு வெளில போக, ஜடேஜா டோனி போல ஒரு மிகச்சிறந்த ஃபினிஷிங் ஆட்டம் கொடுத்துருப்பார். ஜடேஜா மட்டும் ரொம்பவே அதிரடியாக ஃபினிஷிங் பண்ணனா இந்திய அணி 150 கூட வந்திருக்க மாட்டாங்க. தனி ஆளாக இருந்து ஜடேஜா இந்திய அணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கோர் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஜடேஜா நாட் அவுட் பேட்ஸ்மனா வெறும் 29 பாலுக்கு 46 ரன் அடிச்சிருப்பாங்க. இதில் 5 பவுண்டர்கள் அடங்கும். 158 கிட்ட ஜடேஜாக்கு ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. இந்திய அணி ஜடேஜாவுடைய மிகச்சிறந்த பினிஷிங் காரணமாக 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 170 ஒரு சூப்பரான டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணாங்க. எதிரணி பந்து வச்சு தரப்பில் கிறிஸ் ஜார்டன் 4 வீசி 27 ரன்கள் வாரி கொடுத்து 4 விக்கெட்டும், டெபு பிளேயரான ரிச்சர்ட் ஹேசன் 4 வீசி வெறும் 15 ரன்களை வாரி கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டை எடுத்திருந்தாங்க. தற்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து அணி 3 ஓவர் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க. இதே போல் இந்திய அணி அடுத்தடுத்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை எடுத்தால் கண்டிப்பாக இந்த மேட்சில் வெற்றி பெற்று இந்த சீரியஸை இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2nd மேட்சில் இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? ஜடேஜா ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.